அண்ட் டிசைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 20x39 சைஸில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்மக்கிட்ட இடம் இருக்குதுன்னா ஒரு அழகான 2BHK ஹோம் பிளான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து அமையும். இது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க 20x39 சைஸில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்மக்கிட்ட இடம் இருக்குது. நான் ஒரு அழகான 2BHK ஹோம் பிளான் தான் இது. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அளவு பார்த்திங்கன்னா 780 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும். நம்மக்கிட்ட கரெக்டாக இந்த சைஸில் இடம் இருக்குது. இதில் ஃபுல்லாக வீடு கட்ட போகிறோன்னா இந்த பிளான் கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லை, நம்மக்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேற்கொண்டு இடம் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த சைஸில் வீடு கட்ட போகிறோம் 2BHK அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். இந்த ஆப்டான பிளானை நம்ம ஜஸ்ட் பிளானாக மட்டும் பார்க்காம வீடு கட்டினா இப்படி தான் இருக்குன்ற ஒரு அழகான இமேஜினேஷனில் போய் பார்க்கலாம். அதான் 3D எஃபெக்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புரியாதவங்களுக்கும் ஈஸியாக புரியும், தெல்ல தெளிவாக இருக்கும். ஸோ அந்த அழகான இமேஜினேஷன் அதாவது 3D எஃபெக்ட்குள்ளேயே நம்ம போய் பார்க்கலாம். வாங்க அந்த 3D எஃபெக்ட், இது அவுட் லுக்கு, நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். பாருங்க உள்ள நுழைஞ்சோடனே உங்களுக்கு ஒரு அழகான ஹால் தெரியுது பார்த்தீங்களா. இது டோட்டலாக ஒரு 20x10 சைஸில் 200 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வருங்க. அண்ட் ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x10 சைஸில் 80 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும். பார்க்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பட் கட்டினா நல்லா நீளமாக பெருசாக அழகாக இருக்கும். அண்ட் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x10 சைஸில் 50 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வருங்க. பாத்ரூம் ரொம்ப பெருசாக வேணும்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிளான் கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ ஓகே, இது காமன் பாத்ரூம். இதுக்கு அடுத்து நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2க்குள்ளே போகலாம். ஏன்னா நம்பர் 1 வந்து இதோட பெருசாக இருக்கும், அதனால் இது நம்பர் 2 வச்சுட்டேன். நம்பர் 2 பாருங்கள், உங்களுக்கு 10x10 சைஸில் 100 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும், அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அண்டு பசங்க அந்த மாதிரி சின்ன குடும்பமாக இருந்தால் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே நுழையிறோம். இதுதான் அந்த பெட்ரூம், உள்ளே நுழையிறோம் பாருங்கள். இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் 5x5 சைஸில் 25 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும். இங்கேருந்து இந்த ஆங்கிளை பாருங்கள், இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 16x10 சைஸில் வருங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த ரூம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க ரொம்ப சேட்டை தான் பண்ணுவாங்க, பட் அவங்க வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே அழகாக ஓடி ஆடி விளையாடுறதுக்காக இந்த பெட்ரூம் ரொம்ப கட்டமைச்சிருக்கு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்காக ஜாலியாக விளையாடலாம், நல்லா நீளமாக பெருசாக அழகாக இருக்குது. ஸோ குழந்தைங்க நல்லா சுட்டித்தரம் பண்ணுற வீடுக்கு இந்த பிளான் ரொம்ப கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த பிளானு. இது நம்ம வந்து விண்டோர் பார்த்தாச்சு, அண்ட் டோட்டல் கிளியர் எஃபெக்டில் பார்க்கலாம். வாங்க ஃபர்னிச்சர்ஸில் எந்த மாதிரி அமைச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது A to Z கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x10 சைஸில் வரும், 80 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வரும். இந்த போர்டிகோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, சேர் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து வெளியில் காற்று வாங்கி பேசுறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைம் அண்ட் மார்னிங் டைமில். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஐடியா, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிளானு. 20x39 சைஸில் ஈஸ்ட் ஃபேஸிங்னு உங்ககிட்ட இடம் இருக்குன்னா ஒரு அழகான 2BHK இது தான், உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இதுலேருந்து பாருங்கள் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டினீங்கன்னா குழந்தைங்க பெட்ரூம் அப்படி வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, ஓடி ஆடி நல்லா விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்காக புரியும். நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஒன் சோ மச்.